ஹலோ காய்ஸ் வெல்கம் டு டிஎன் அட்வென்ச்சர். இன்னைக்கு என்னடா கிணத்துல நின்னு இருக்கேன் சொல்லி பாக்குறீங்களா? ஆமா, இன்னைக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் நான் பார்க்க போறேன். எப்படி நீச்சல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நான் கத்துக் கொடுக்க போறேன். சோ நிறைய வில்லேஜ் சைட்ல எல்லாரும் நீச்சல் கத்துக்கிட்டாங்க, பட் ஆனா சிட்டி சைட்ல யாருமே அதிகமா நீச்சல் கத்துக்கிறது பயப்படுறாங்க. அது கிணத்துல எப்படி நீச்சல் கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. கிணத்தை பார்த்தாவே கொஞ்சம் பயப்படுறாங்க. என்னதான் ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி இருந்தாலும் அதுல ஆழம் கம்மி. சோ ஆழம் தெரியாம இறங்கி நீச்சல் கத்துக்கிறது தான் நம்மளோட த்ரில்லே, நம்மளோட கெப்பாசிட்டி அட்வென்ச்சர். சோ இன்னைக்கு அது எப்படி கத்துக்கிறது தான் சொல்லி கத்துக் கொடுக்குறேன். கேன் இருக்கு, கேன் கட்டிக்கிட்டு எப்படி நான் இறங்குறதுன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இது பண்ண போறோம். இதுல முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, தண்ணியை பார்த்து பயப்படக்கூடாது, மூச்சு தண்ணி மூலம் கூடாது வாயில, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க வந்து அடிக்க ஃப்ளோ ஆயிட்டீங்கன்னா அது கத்துக்கலாம். சோ அங்க வீடியோ குதிக்கலாம். இப்போ வந்து எப்படி கையை மூவ் பண்ணி எப்படி ஸ்விம் பண்றது நான் வந்து அங்க இருந்து கத்துறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இப்படி கையை இப்படி மூவ் பண்ணோம், இப்படி மூவ் பண்ணு, தண்ணி நல்லா இழுக்கணும். சோ பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் முன்னாடி வந்து நம்ம வந்து கையை வந்து துடுப்பு மாதிரி இப்படி மாத்தி மாத்தி போட்டுட்டு போட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து முன்னாடி வந்துட்டே இருப்பீங்க. அதே சமயம் காலை வந்து ஆடிட்டே இருக்கணும் பின்னாடி. சோ இப்போ வந்து காலில் எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தர போறேன். ஸோ பின்னாடி காலை பாருங்க. ஸோ அப்படி இப்படி தண்ணியை காலை மேலே தூக்கி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேலே வருவீங்க. இப்போ வந்து நான் காலையும் கையையும் யூஸ் பண்ணி எப்படி நீந்தி போகிறோம் மட்டும் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி முன்னாடி கை யூஸ் பண்ணக்குள்ள லெஃப்ட் ஹேண்ட் இப்படி கொண்டு போகக்குள்ள எந்த பக்கம் கை பின்னாடி போதோ அந்த பக்கம் உங்கள் சலையை எப்படி சாகினோம். ஸோ இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக உங்களால் ஸ்விம் பண்ண முடியும். ஓகேவா? முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்விம் பண்ணக்குள்ள தண்ணியை மட்டும் குடிக்கவே கூடாது. தண்ணியை குடிச்சிங்கனாவே உங்களுக்கு ஆபத்து. தண்ணியை குடிக்காமல் எந்த அளவுக்கு தண்ணியை குடிக்காமல் டம்ப் பண்ணி மேலே வரீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக நீச்சல் கற்றுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்விம் பண்ண கற்றுக்குவீங்க. அதே மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கேனை கழட்டிட்டு இப்போ நீச்சல் அடிக்கிறது அப்படின்னு கற்று தர போகிறேன். அதே மாதிரி தான் பண்ணணும். நம்ம கேனை கட்டிட்டு என்ன பண்ணுங்களோ அதே தான் பண்ணிகிட்ருக்கணும். என்ன பயப்படாமல் பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம். கேனை கழட்டி அப்புறம் எப்படி நீச்சல் அடிக்கிறதுன்னு சொல்லி தர போகிறேன். அதே தான் பண்ணுவீங்க. கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணால் கொஞ்சம் ஃபோர்ஸாக நீங்கள் வந்து கையிலையும் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிங்கனாவே கிட்டத்தட்ட உங்க அடிக்க கற்றுக்குங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீச்சல் கற்றுக்கலாம். சொல்லுங்க, காலில் எப்படி அடிக்கிறதுன்னு கற்றுத்தரு போகிற டபுள் மீனிங்களை யோசிக்கக்கூடாது. நீச்சல் சொன்னேன் பாருங்க. பாத்தீங்கன்னா கை யூஸ் பண்ண கிடையாது, வெறும் காலில் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நீச்சல் கத்துக்கிறவங்க வந்து காலில் ஃபர்ஸ்ட் அடிக்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சீக்கிரமா நீச்சல் அடிக்க கத்துக்கலாம். இந்த ஸ்விம்மிங் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறேன். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.